ஒரு அற்புதமான ஒரு தகவலை பரிமாற போகிறோம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி எந்த நோய் வந்தாலும் சரி எந்த மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லோரும் செஞ்சாகணும் அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க லங்கணம் பரம ஓஷதம் இதை தமிழில் தூய தமிழில் சொல்லணும்னா பட்டினியே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி வட இந்தியா போயிருந்த பொழுது அங்கே ஓம்காரீஸ்வரன் ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து சன்னியாச மடம்னு ஒரு மடம் உண்டு அந்த மடத்தினுடைய துணை மடாதிபதி ரொம்ப இளமையில் இளமையானவர் வயது குறைந்தவர் அவரை நம்ம சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து ஒரு மூன்று நாட்கு நாட்களாக வந்து சுவாமி வந்து சாப்பிடாம இருக்காங்க அடுத்தபடியாக வந்து மௌனபுரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்குதான் மௌனத்தை கலைச்சிருக்காங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தோம் ரொம்ப அமைதியாக அன்பானவர் நல்ல பக்குவத்தில் இருக்கும்போது அவர் என்ற சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார் நான் கேட்டேன் ஏன் சாப்பிடாம இருக்கேன் அப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சு உடம்பு சரியில்லை அதுக்கு நான் எந்த மருந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை மூன்று நாட்களாக நான் மௌனமாக இருந்தேன் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளவில்லை சுடுதண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இதுவே போதும் அப்பதான் அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார் லங்கனம் பரம ஔஷதம் பட்டினியே சிறந்த மருந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோன்னே ஒரு பையன் நிறைய பிரெட் ஹார்லிக்ஸு பூஸ்ட் போன்விட்டா அது இதுன்னு ஒரு வாங்கிக்கிட்டு பை நிறைய அள்ளிட்டு போறாரு அடுத்து நோய் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நோய் வந்துட்டு நம்மளை பத்து பேர் பார்த்தாங்கன்னா அது ஒரு நம்மளை பத்து பேர் பார்த்துக்கிறாங்கன்ற அது ஒரு ஒரு குணம் எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்களேன்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வயிற்றுல ஃபுல் அவுட் அமுக்குறாரு பிரெட்டாக போட்டு போட்டு சாப்பிட்றாரு பிரெட்டாக சாப்பிட்டா பாத்ரூம் வருங்களாங்க சொல்லுங்க உடம்புல ஏற்கனவே நோய் மலச்சிக்கல் இதில் பிரெட்டை உள்ள உள்ள அமுக்கணும்னா எப்படி உடம்பு சரியாகும் அப்போ நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க முத நோய் வந்துருச்சா வாயக்கட்டு வடல் பெருமான் சொல்றாரு இந்த தேக நஷ்டத்திற்கு காரணம் எது தெரியுங்களா இந்த தேக நஷ்டத்திற்கு முதற் காரணமே இந்த தேகத்திற்கு நஷ்டத்திற்கு முதற் காரணமே இந்த உணவு தாங்க பசி கிலோ பசி கிலோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப நோய் வந்த போது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையும் எல்லாரும் நான் பட்டினியா இருக்க சொல்ல கஞ்சி சாப்பிடுங்க அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்ல காய்ச்சல்னா சூடா மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சு சாத்து பிசைஞ்சு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அமைதியா ஓய்வெடு படுத்துரு எங்கேயும் போகாத மெத்தைகள படுக்காத கட்டில படுக்காத கீழே தரையில படு பாய் படு அமைதியாயிரு சொல்லுவாங்க நீங்க அமைதியா மௌனமா இருந்து எண்ணங்களை அலைபாய விடாம இந்த உணவு பத்தியம் கஞ்சி வெந்நீர் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மூன்று நான்கு நாட்கள் எவ்வளவு உடம்பும் சரியாயிரும் உடம்பு நோயின்றது என்னங்க காய்ச்சல் சளின்றது உடல் கழிவை நீக்குவது அந்த நேரம் இந்த மாத்திரை அந்த மாத்திரை உடனே டாக்டர்கிட்ட ஓடு இதை கூடிய அந்த டானிக்கு கூடி நம்ம மக்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்து சளி வருது ஏன் வருதுன்னு தெரியல உடனே கிளினிக் போறாங்க ரெண்டு மாத்திரை வாங்கி போடுறாங்க தயவு செய்து உங்க உடம்பை கவனிங்க ஏன் சளி பிடிக்குது ஏன் தலைவலி வருது நம்ம சித்தர் மகான்கள் எப்படி சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டம் பூட்டன் எல்லாம் இந்த மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டாங்களா அவங்க நல்லா தானே இருந்தாங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு கொள்ளைக்கு போனாங்க ரெண்டு இலைய எட்டு வந்தாங்க இடிச்சு கஷாயம் போட்டு சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி வச்சிட்டு மூணு நாள் அமைதியாக படுத்துட்டு கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் உடம்பு சரியில்லைன்னா வகை வகையாக பழம் வகை வகையாக பிரெட் ஜாம் அதைதான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் தயவு கூர்ந்து நான் சொல்றேன் அனைத்து நோய்க்கும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து லங்கனம் பரம ஓஷதம் பட்டினியே சிறந்த மருந்து நோய் வருதா முத நாக்கை கட்டுங்க உணவை குறைங்க ஒருவேளை உணவு கஞ்சி வெறும் வெறும் கஞ்சி நல்லா வெந்நீரில் தண்ணியா மிளகு சீரகம் போட்டு உப்பு புளி குறைச்சு கஞ்சி சாப்பிட்டுட்டு அமைதியாக மூன்று நாள் படுத்து ஓய்வு எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட நோயும் சரியாகிவிடும் எனவே பட்டினியே சிறந்த மருந்து நோய் வரும்பொழுது உணவை குறைங்க இப்ப நான் சொல்றத கேட்டு உடனே எல்லாரும் பட்டினியா இருக்கலாமே சார் எனக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு நான் வயசானவன் சாப்பிடலாம் எனக்கு மயக்கம் வந்துருமேனா சாப்பிடுங்க அந்த நேரம் பத்தியமாக சாப்பிடுங்க மிளக சீரக சீரக சம்பா கஞ்சி அரிசி கஞ்சி வெந்நீர் அமைதியை ஓய்வு எடுக்கலாம் ஓய்வு எடுத்தீங்கனாலே உணவை குறைச்சிங்கனாலே உங்கள் உடலில் நோய் தீர்ந்து விடும் எனவே நோய் வரும் காலங்களில் உணவை குறைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் விரதம் இருங்கள் மௌனம் விரதம் இருங்க வெந்நீர் குடிச்சு இந்த மாதிரி உடம்பு நோயை தீர்த்துக்கலாம் என்று சொல்லி என்னுடைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியை தயவு செய்து நம்ம எதையோ பகிர்றோம் இதெல்லாம் அற்புதமான விஷயம் சின்ன சின்ன விஷயம் இது தெரியாமல் இன்றைய நாகரிக மக்கள் போன் இருக்குது கார் இருக்குது வீடு இருக்கு ஃபாரின்ல பல லட்சம் பணம் இருக்கு ஆனா இந்த மாதிரி சிறுசு அறிவு ஞானம் இல்ல தனக்கு நோய் வந்தா ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து அடிபட்டா அது நக்கி நக்கி அந்த புண்ணை சரி பண்ணிடுது ஆனா நமக்கு நோய் வந்தா உடனே ஓடுறோம் எங்கேயாவது அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லைனா நம் இயற்கையை விட்டு செயற்கையாக மாறிவிட்டோம் எனவே தயவு கூர்ந்து இயற்கைக்கு திரும்புவோம் மரபை காப்பாற்றுவோம்